கைஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றத முன்னாடி உங்ககிட்ட சொல்லிடுறோம், ஓகேங்களா? சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபஸ்ட்டு பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து, ஸோ இந்த வீடியோவுடைய கடைசியில் நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், அதாவது ஒரு வேர்டு இருக்குன்னா அந்த ஒரு வீடு அந்த ஒரு வேர்டை திருப்பி போட்டாலும் ஒரே மாதிரி இருக்கிற வேர்டு எதுன்னு கேட்டிருந்தேன். அதில் ஒரு நாலஞ்சு பேர் சொல்லியிருக்கீங்க, அது யார் யார் அந்த வீடியோட கடைசியில் சொல்ல போகிறோம், ஓகேங்களா? ஸோ அதுமல்ல எக்ஸாம்பிள் நானும் ரெண்டு வார்த்தை சொல்லியிருந்தேன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து மேக ராகமே அப்படின்ற ஒரு வேர்டு, அதுக்கப்புறம் மேக ராகமே. ஸோ இந்த வேர்டை நீங்கள் எப்படி திருப்பி போட்டாலும், மிஸ் மீன்ஸ் இந்த பக்கம் திருப்பி போட்டாலும் இந்த பக்கம் திருப்பி போட்டாலும் வேர்டு ஒரே மாதிரி தான் வரும், ஓகேவா? ஸோ நான் தமிழ்லையும் கேட்டிருந்தேன், இங்கிலீஷும் கேட்டிருந்தேன், ஒரு ரெண்டு பேர் மட்டும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை தாண்டி கொஞ்சம் செம்ம டிஃப்ரெண்டான ஒரு ஆன்சர் சொல்லியிருந்தாங்க. அது என்னென்ன பேச போகிறோம். அதுக்கடுத்து பசங்கள்லாம் இப்போதைக்கு வெயிட்டிங்கில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் எஜுகேஷன் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, டென்த் ரிசல்ட் எப்போ அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் தான், ஓகேவா? ஸோ அது எப்போ அதை பற்றி ஒரு அஃபீஷியலான நியூஸ் வந்திருக்கு, அது என்னென்ன பேச போகிறோம், ஓகேங்களா? ஸோ சூப்பருங்க, இன்றைக்கி அதிக இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கு, ஓகே? சூப்பர். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஒரு நாளைக்கு லாஸ்ட்டாக போடுற வீடியோ, விச் மீன்ஸ் ஒரு பிக்கர் வீடியோவாகவும் இருக்கும், அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபன்னான ஒரு வீடியோஸாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். விச் மீன்ஸ் ஃபன்னானன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராங்க் வீடியோ, எனக்கு அது வந்து ஒரு சர்ச்சையெல்லாம் ஒரு பண்ண ஒரு வீடியோ தான் ப்ராங்க் வீடியோ. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஐ எம் சிங்கிளா அப்படின்னு ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க, அது வந்து பண்ணோம். இன்னைக்கும் ஒரு டிஃப்ரெண்டான மற்றும் ஃபன்னான என்டர்டைன்மெண்டான ஒரு வீடியோ இன்னைக்கு காத்துட்டு இருக்கு, ஓகேவா? நேற்று வந்து வீடியோ ஏன் ப்ரோ லேட்டா அப்லோட் பண்ணிங்க, விச் மீன்ஸ் ஒரு 9:30 ஆயிடுச்சு, நைட்டு ஒரு 9:30 ஆயிடுச்சு, ஏன்னா இளமை தூங்க போற டைம். ஸோ அந்த மாதிரி டைம்ல வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு எனக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வீடியோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன், ஓகேவா? ஸோ வீடியோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ 7:30 வீடியோனா கரெக்டாக ஒரு 6 ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ 8 சம்திங் அப்லோட் பண்ணலாம் அந்த மாதிரி, ஓகேவா? ஸோ பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் அப்படி பண்ணுறேன், சார்ஜர் ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஸோ திரும்ப அப்லோட் சார்ஜர் பண்ணாலும் ஏறல, சுத்தமாக சார்ஜர் ஏறல. அதுக்கப்புறம் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி மேலே எது போய் சட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணோம், பட் இந்த ப்ராக்ரஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, ஓகேவா? அது வந்து 95% அப்படின்னு நின்றுச்சு, ஒரு 4 நின்றுச்சு, 5வது அப்லோட் பண்ணும்போது தான் ஒர்க் ஆச்சு, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஸோ ஓகே ரெடி டு வாட்ச் அப்படின்னு கடிச்சு நோட்டிஃபிகேஷன் போயிடுச்சு, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு அளவு ரிலீஃப் வந்தது, அதுக்கு தான் 9 ஆயிடுச்சு, ஓகேவா? இதுவும் ஜஸ்ட் ஒரு ரிப்ளை டு த கமெண்ட்ஸ், ஓகே? சூப்பருங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து ஒரு மார்ச் 25 கரெக்டாக, எஸ் மார்ச் 25 கொரோனா காரணத்தால் பை த இஷ்யூ ஆஃப் கொரோனா, ஓகேங்களா? ஸோ வந்து ஸ்கூலும் சரி காலேஜும் சரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணாங்க, ஓகேங்களா? தமிழ்நாட்டில் ஃபுல் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணாங்க, எல்லா இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இல்லை, இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இல்லைனாலாம் இல்லை, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் போட்டு ஒரு ஸ்டேட் ஃபுல்லும் பண்ணிட்டாங்க. ஸோ 25 ஆச்சு, இப்போ வந்து மார்ச்சுக்கு அப்புறம் எல்லாமே, ஸோ மே ஜூன் ஜூலை, ஸோ இப்போ ஆகஸ்ட்லேயே வந்தாச்சு, ஓகேங்களா? ஒரு 3.5 மாதம், ஓகேவா? இந்த ஒரு கொரோனா கூடிய நம்மளுடைய ஜேர்னின்றது போயிடுச்சு, கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேலே வந்துடுச்சு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபேக் நியூஸஸ் இருந்தது பரவுது. 10th ரிசல்ட் வந்து ஒருத்தவங்க ஆகஸ்ட் 10 ஃபோன் பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க வந்து ஆகஸ்ட் 7 ஃபோன் பண்ணுறாங்க. ஏன் இத்தையும் சரி, கர்ணான்ற ஒரு ஃப்ரெண்டு கூட, ஓகேவா? கர்ணான்ற ஃப்ரெண்டு கூட எனக்கு வந்து கரெக்டாக நான் மேலே இருக்கேன். ஸோ நேற்று நைட் வந்து எனக்கு எங்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ஏ நாளைக்கு ரிசல்ட் ஆமாட்டே 10th அப்படியே சொல்கிறா என் தங்கச்சிக்கு அப்படின்னா, இல்லை அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு நான் திரும்பி சொல்லியிருந்துட்டேன். ஸோ ஃபேக் நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு. அதே போல் இப்போ ஒரு அஃபீஷியலான ஒரு நியூஸ் வந்து நேற்று வந்தது, ஓகேவா? நவம்பர் ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூல் ரீஓப்பன் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு, ஆஃபீலி கோட்டில் இல்லையா? அதுக்கப்புறம் ஸோ ஃபேக் நியூஸ் பரவிட்டு தான் இருக்கு, ஓகேவா? ஸோ எதே இது ஃபேக் எதே இது இல்லைனா மேக்ஸிமம் நம்ம யூடியூப்ல பார்க்கணும், அப்படி முடியலாம் ஹலோவில் பார்க்கணும், ஹலோவும் இல்லை. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் கொஞ்சம் இல்லைனா நியூஸ், ஓகேவா? இதுதான் இருக்குவா, எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவுமே இல்லை. ஸோ கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க, இந்த ஒரு நியூஸ் இருக்குன்னா இது கரெக்டாக இல்லையான்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க, நியூஸில் ஒரு வாட்டி போட்டாவே போதும், ஓகேவா? சூப்பருங்க. இந்த வீடியோ நான் பேச வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து 10th ரிசல்ட், ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் வந்து, ஓகேங்களா? நானும் பார்த்தேன், கரெக்டாக சொல்கிறீங்கன்னா இந்த வீக்குள்ளேயே அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அப்படின்னு அஃபீஷியலாக ஒரு டிக்ளேர் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? இன்னும் 2 இருக்கு. ஸோ டெஃபினட்டாக அஃபீஷியலாக இந்த டேட்டுக்கு ரிசல்ட் வெளியே வரும் கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க, ஓகேவா? ஸோ டெஃபினட்டாக இந்த வீக்குக்குள்ளே உங்களுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நான் சொல்லணும்னு நினச்சிட்டே தான் இருந்தேன், பட் ஓகே. ஸோ எல்லாருமே இன்றைக்கி போகிற லாஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள், செம்மையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிறேன், ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸோ நான் கேட்டதில்ல அந்த ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணாங்க வந்து, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து முருகன் அப்புறம் விஷ்ணு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விகட கவி அதுக்கப்புறம் ராமர் அப்படின்ற ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நந்தினி அப்புறம் ஸோ நந்தின்றது வந்து மலையாளம் அப்படின்ற ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? உண்மையிலே அன்எக்ஸ்பெக்டடாக மலையாளம். ஸோ இங்கிலீஷில் பாருங்க, எம்ஏ அந்த சம்திங் இந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், இந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக இந்த அவர்கள் மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 4 கொடுத்துருக்காங்க, அக்கா அண்ணன் அம்மா அப்பா. ஸோ 4 கொடுத்துருக்காங்க, பட் எல்லாமே சின்ன வேர்டாக இருந்தாலும் பட் ஓகே தட்ஸ் நைஸ் அப்படின்னு சொல்லிக்கிறோம், ஓகேங்களா? இந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே நன்றி, தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ டு ஆல், நன்றி.